உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாமா? உனக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு பேர் வீட்டுல இருக்காங்க. மா, கல்யாணம் பண்ற சூழ்நிலை நம்ம இல்ல, கொஞ்ச காலம் போட்டோம். என்னது கொஞ்ச காலமா? எவ்வளவு காலண்டா? நான் போய் சேர்ந்த பிறகா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? இப்ப எனக்கு என்ன வருமானம் வந்துட்டு இருக்குன்னு கல்யாணம் பேச்சு பேசுறீங்க? தங்கச்சி வீட்டுல படிக்குது, செல்வத்துக்குன்னு வருமானம் சரியா இல்ல. நான் ஒருத்தன் சம்பாதிச்சு இந்த வீட்டுல நாலு பேர் சாப்பிடறோம், இதுல அஞ்சாவது ஒருத்தர் கொண்டு வந்து வைக்கணுமா? அதுக்கு அப்புறம் ரொம்ப அவசரமா? அதுக்காக நம்ம கஷ்டம் எப்பவும் இருக்கிறதாண்டா, அதை சாக்கா வச்சு நடக்க வேண்டியதை தள்ளி போடுறது ரொம்ப தப்பு. அம்மா கொஞ்ச நாள் போட்டோமா, ஒரு ஆள் கிட்ட அடிமை வேலை பாக்குறத விட்டுட்டு நானே சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு காலை ஊனிக்கிறேன். அது வரைக்கும் என் கல்யாணத்துக்கு அவசரப்படாதீ. இல்லடா மாணிக்கம், உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் மூணு மாசத்துல உன் கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சுதான் உனக்கு கல்யாணம் நடக்குமா? ஜோசி இருக்கிற தெரியும் நம்ம வீட்டு நிலைமை. நீங்க எப்பவுமே இப்படிதான், அவர் சொல்றத பெருசா எடுத்துப்பிய, நான் சொல்றது கேட்க மாட்டீங்க. நான் சொல்றது கேளுங்க, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம். எதையாவது காரணம் சொல்லு, என் பேச்ச எந்த காலத்திலயும் மதிச்சிடாத. எனக்கும் பேர பிள்ளைகளை கண்ணால பாக்கணும், வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு ஆசை இருக்காதா? அம்மா அம்மா ஏன் இப்ப கண் கலகிறிய? நான் என்ன சொல்றேன்? போ, என்கிட்ட பேசாத. எனக்கும் வயசாயி போச்சு, எப்ப என் காலம் முடியும் போய் சேருவேன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் என் விதி, நல்லது ஒன்னையும் பார்க்காம நான் போய் சேரணும்னு எழுதி இருக்கு, என்ன பண்ண முடியும்? ஐயா ஓ இஷ்டம் ஐயா, நீ எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, ஆனா அதை பாக்குறதுக்கு நான் இருந்தா தானே? சரிம்மா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு பொண்ணு பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமா வட சொல்ற? நிஜமாதான். என் கண்ணு, இப்பதான் நீ என் புள்ள. உனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பாக்குறேன். என்ன உங்க இஷ்டம் மாணிக்கம், நாம உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ற விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. ஏமா எதுக்கா அப்படி சொல்றிய? உன் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஊருக்குள்ள சில பொம்பளைங்க இருக்காங்க மாணிக்கம். கல்யாண தேதி முடியல வரைக்கும் நீ எங்கேயும் மூச்சு விட்டுறாதப்பா. இப்போ கல்யாண பேச்சு நானா எடுத்தேன்? நீங்க தானே எடுத்தீங்க. இதை டமார் அடிக்கணும்னா நீங்க தான் அடிக்கணும். நீங்க போய் ஊர் பூரா சொல்லாம இருந்தா போதும், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மத்தவங்கள பத்தி ஒண்ணு இல்லப்பா, சில பொம்பளைங்க கிட்ட சொன்னா மந்திரம் போட்டு மயக்கி கெடுத்து விட்டுருவாங்க. நான் யார சொல்றேன்னு புரியுதுல்ல? ஐயோ அம்மா, அண்ணன் ஒரு வழியா பேசி சம்மதிக்க வச்சிட்டேன். என் புள்ள என் பேச்சை தட்ட மாட்டேன்டி. அம்மா இப்ப எதுக்கு அண்ணன் கிட்ட போடுங்க பேசுன? நேரடியா சொல்ல வேண்டியதானே? கண்ட கண்ட சகவாசம்லாம் வேண்டாம்னு அதை விட்டுட்டு என்னமோ மழுப்பிட்டு இருக்க. சும்மாறா, அதெல்லாம் போக போக சரியா போயிடும். எனத்த பெருசா தப்பு பண்ணிட்டா? எல்லாம் ஊர்ல உலகத்துல உள்ளதுதான். ஏமா இப்படி பேசுறதுக்கு உனக்கே அசிங்கமா இல்ல? இப்பதானே வாய்கிழிய சொன்ன என் புள்ள என் பேச்சை தட்ட மாட்டான்னு. சொல்ல வேண்டியதானே அண்ணன் கிட்ட நேரடியா, அந்த நாசமா போறவளோட சகவாசம் வேண்டாம்னு. சரிடா நிறுத்து, ஏதோ முன்ன பின்ன இருக்கா, அதுக்காக நீ ரொம்ப ஆடாத. யார்டா ஏமா? நான் ஆடுறனால அண்ணா ஆடிட்டு இருக்காரமா? அம்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அண்ணன் செஞ்சிட்டு இருக்கிற சாதாரண தப்பு இல்ல, மிகப்பெரிய தப்பு. யோசிச்சு பாருமா, நம்ம நிர்மலாவுக்கு நாளைக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷனுக்கு இப்படி ஒரு சகவாசம் இருந்தா ஒத்துக்கியாமா நீ? ஏய் அனாவசியமா உங்க சண்டையில என் பேரை இழுக்காத சொல்லிட்டேன். டேய் அவன் சம்பாதிக்கிறவன்டா, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பான். அவனை கேட்கறதுக்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. பத்து பைசா சம்பாதிக்க துப்பு இருக்கா உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் அவனை குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இதுல காமிக்கிற வேகத்தை ஒரு வேலை தேடுறதுல காமி போடா.